இப்போ நம்ம வந்து மினி கிளாஸ்ல போடலாம். மினி கிளாஸ்ல போடணும் உங்ககிட்ட சொல்லணும். அதனால தான் நான் இந்த சும்மா சாதாரணமாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்படி லோடாகவும் இங்கே ஓப்பன் பண்ணோடனே இந்த மினி கிளாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். பாக்கெட் எடிஷன் கிடையாது, இதுதானா கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ஜாவா எடிஷன் போட்டிருக்கோம். லிங்க்கு நேமு இங்கே பாருங்க. இப்போ வந்து கேரக்டர் இப்படி இருக்குது, இதை நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள். கிரியேட் கேரக்டர் இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ளே ஒன்று போ பாருங்க. நான் இப்போ இந்த கேரக்டர் தான் வச்சுருக்கேன். எப்படி மாற்றணும்னா நீங்கள் வந்து அந்த இப்போ ஒன்று கொடுத்தோம்ல அதுக்குள்ளே போய் இந்த மணி இங்கே ஓன்டுன்னு இருக்கும், எங்கள் இம்போர்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் பிளெயினாக ஃபஸ்ட்டு பிளெயினாக இருக்கும் அந்த கேரக்டர். இதில் நீங்கள் எமௌண்ட்லாம் கூட ஃப்ரீயாக வச்சுருக்காங்க, பேகு எமௌண்ட்டு. ஆனால் அதை ஆன்லைனில் தான் எடுத்துக்க முடியும். இப்போ வந்து எங்கள் கேலரிக்கு ஓப்பன் ஆகும். நியூ சூஸ் நியூ ஸ்கின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா சாதாரணமாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. கேலரி இருக்கிறது இங்கே பாருங்கள். ஸ்கின்னுலாம் பார்க்க இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்கின்னுலாம் பார்க்க நாங்கள் செமையானதாக ஏற்றிருக்கு வச்சுக்கோம். இப்போ பாருங்கள் அது எப்படின்னு பார்க்கலாம். நான் அதை எப்படி பண்ணேன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்கின் ஃபார் மினி கிராஃப்ட்ன்னு இருக்கும். இது ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. கேர்ள்ஸுக்கும் தனியாக இருக்குது. கேர்ள்ஸ் பாய்ஸும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் மேப்ஸ் ஃபார் மினி கிராஃப்ட்ன்னு இருக்குது. மேப்லாம் நீங்கள் ஏற்றிக்கலாம். அப்புறம் ஸ்கின் எடிட்டர் நிறைய வச்சுருக்கோம். மினி கிராஃப்ட் ஸ்கின் எடிட்டர்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் நான் இதில் தான் பண்ணேன் கேரக்டர்லாம் பாருங்கள். நிறைய இருக்குது இதில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இப்போ நான் ஏதாவது ஒரு கேரக்டர் இப்போ வச்சு பார்க்குறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு. இந்த எக்ஸ்ப்ளோர்டு க்ரீப்பர்னு இருக்குது. இதை நான் வந்து இப்போ வந்து டவுன்லோட் இன் கேலரின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட் வந்துடும். இந்த மாதிரி அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும் டைம் முடிஞ்சோடனே. இப்போது க்ளோஸ் பண்ணோடனே இது டவுன்லோட் இன் கேலரியில் டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இன்னொரு தடவை கொடுத்துக்கலாம், டவுன்லோட் ஆகலை. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு கேலரியில். இது பார்த்திங்கன்னா அப்படியே கேலரிக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ கேரக்டர் வச்சுக்கணும். இங்கே வந்து சேவ் ஆகிடும். நான் நிறைய ஏற்றி வச்சுருக்கேன். ஜாம்பி எல்லாமே வச்சுருக்கோம். என்ன ஜாம்பி மாதிரியே இருக்கும் ஒன்று. இந்த மினி கிராஃப்ட் நாங்கள் இப்போ இன்றைக்கி வந்து 4 PM ஆரம்பிக்க போகிறோம். இந்த என்னோடய ப்ரோ ஐடி பார்த்திங்கன்னா ப்ரோ அஸ்வித் ப்ரோ. தருந்து பார்த்திங்கன்னா 13 Pro. நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க எங்களை விளையாடும் போது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் விளையாட போகிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் இது இங்கே க்ரீன் கலரில் ஒரு கேரக்டர் இருக்குது அதை வச்சு விளையாட போகிறேன். அதுவும் 1 Block விளையாட போகிறோம். 1 Block கேள்விப்பட்டிருப்பீங்க. தருண் வந்து இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது அதை வச்சு விளையாட போகிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்லாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க 1 Block 1 Block. மினி கிராஃப்ட்லாம் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இந்த கேரக்டர்லாம் நீங்கள் எப்படின்னு தேடிருப்பீங்க. எல்லோரும் எப்படி ஸ்கின் மாற்றுறாங்க அப்படிலாம் தேடிருப்பீங்க. நாங்களே இந்த ஆப்பு தெரியாதமோ ஃபஸ்ட்டு நாங்களே அப்படி தான் ஆச்சரியப்பட்டோம். அப்புறம் நாங்களே தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி பண்ணிட்டோம். சும்மா ஒரு ஆப்பு ஏற்றி பார்த்தோம், அப்புறம் அதை எடுத்து வச்சோம் வந்துச்சு. நீங்கள் வைக்கும் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது பிளெயினாக தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அப்படியே ஒன்றா சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முடிச்சிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டோம்.